வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல். 2500 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்குவதில் புதிய மாற்றம். முதல்வர் வெளியிட்டுள்ள முக்கிய 3 அறிவிப்புகள். மீண்டும் ஊரடங்கா. இது போன்ற பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணாமல் போகாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரிட்டனில் புதிய வகை கொரோனா பரவி வருகிறது தீவிரமாக. அது குறித்து தமிழக மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் கூறியதாவது, டெல்லியில் இருந்து வந்த ஒருவருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது என்றும் மக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம் என்றும் கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் நாளை முதல் இரவு நேர ஊரடங்கு மீண்டும் அமல்படுத்தப்படுகிறது. பிரிட்டனில் உருமாறிய கொரோனா தாக்கம் அதிகரித்து வருவதால் டிசம்பர் 31 வரை விமான போக்குவரத்துக்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு. தமிழகத்தில் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு அதிரடியாக தடை விதித்துள்ளது. தமிழகம் முழுவதும் வருகிற 31 நள்ளிரவில் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட தடை விதிக்கப்பட்டுள்ளது. வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் பொங்கல் பரிசு ₹2500. உணவுத்துறை அதிகாரி கருத்து. இன்னும் அதிகாரப்பூர்வமாக சொல்ல, இப்படி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உணவுத்துறை அதிகாரி. தமிழக மக்களுக்கு பொங்கல் பரிசாக அரசு ₹2500 அறிவித்துள்ளது. அதை கடைகளின் மூலம் கொடுத்தால் கூட்டம் கூடும், ஸோ மக்கள் வந்து சமூக இடைவெளியை பின்பற்ற மாட்டார்கள், இதுபோல் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்கு பதிலாக, ஸோ அவர்களிடம் வங்கி கணக்கு மற்றும் ஐடி ப்ரூஃப் இது ரெண்டையும் வாங்கிக்கிண்டு ஒரு 5 நாளுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னும், ஸோ அதுக்கு பிறகு டைரெக்டாகவே அவங்களோட வங்கி கணக்கில் அந்த பணத்தை செலுத்திடலாம் அப்படின்னும் அறிவுரை சொல்லியிருக்கிறாரு. பட் இதை அரசு செவிசாய்க்குமா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். சில பேர் வெளியூரில் இருப்பாங்க, அவங்க 2500 ரூபா வாங்கணும்னா இங்கே வந்து மெனக்கெட்டு வர வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி வங்கி கணக்கில்னா கொடுத்து போட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல இதாக இருக்கும், யாரும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, அரசு என்ன முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குறிப்பாக பிரிட்டனில் கூட புதுசாக ஒரு கொரோனா வகை பிறகுது. ஸோ அதனால் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மறுபடியும் நம்ம பழைய மார்ச் மாதத்துக்கே போகிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் ஆகுது. பார்க்கலாம் அரசு என்ன பண்ணுது அப்படின்னு.